அழைக்கிறான் மாதவன். எல்லோருக்கும் வணக்கம். மனதில் உள்ள கழிவுகளை வெளியேற்றுவது எப்படி அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க கேள்வி ஒன்று கேட்டிருக்கீங்க. மனதில் உள்ள கழிவுகளை அது வெளியேறதுக்கு தயார் நிலையில் தான் இருக்குது, பட் நீங்கள் தூக்கி போடுறதுக்கு அதுக்கு தயாராக இருக்கிறீங்களான்றது தான் கேள்வி. ஓ, வீட்டுக்குள்ளே ஒரு குப்பை இருக்குது, அந்த குப்பை வெளியே போகிறதுக்கு தயாராக தான் இருக்குது. அப்போ என்ன ஆகணும் அப்படின்னா, அந்த இடத்துல எடுத்து போடுறதுக்கு நம்ம தயாராக இருக்கணும், அந்த இடத்துல ஒரு செயல் பண்ணுறதுக்கு நம்ம தயாராக இருக்கணும். நம்ம தயாராக இல்லாமல் அந்த கழிவுகள் வெளியே ஏறாது. அப்போ நீங்கள் இங்கே புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, கழிவுகளை நிச்சயமாக வெளியேற்ற முடியும். எப்படி ஏற்ற முடியும் அப்படின்னா, இப்போ நீங்கள் யோகம் பண்ணுறீங்கன்னு வச்சுப்போம். இப்போ நீங்கள் மெடிடேஷன் பண்ணுறீங்க, மெடிடேஷன் பண்ணிவிட்டு எந்திரிக்கும் போது எப்படி இருக்குது? நல்லா அந்த டைமில் ஒரு 15 to 20 minutes இல்லை 1 hour நீங்கள் பண்ணும்போது எதுவுமே இல்லாமல் ரிலாக்ஸ்டாக நம்ம ஃபீல் பண்ணுறோம். அந்த 15 to 20 minutes எந்திரிச்சதுக்கப்புறம் இல்லை வந்து 1 hour அப்புறம் எந்திரிச்சதுக்கப்புறம் திரும்பவும் நம்மளோட வாழ்க்கை சார்ந்து நம்ம ஓட ஆரம்பிக்கிறதுனால திரும்பவும் நம்ம அந்த ரிலாக்ஸ்லேருந்து வெளியே வந்து ஸ்ட்ரெஸ்க்குள்ளே போக ஆரம்பிக்கிறோம். ஸோ இதே மாதிரி தான் என்ன நடக்குது அப்படின்னா, இப்போ ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு எலி செத்து கிடக்குதுன்னு வச்சுப்போம். ஒரு எலி செத்து கிடக்குது, நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த ரூம் ஸ்ப்ரேவை வச்சு அடிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க. எப்போ அப்படின்னா, அந்த எலி செத்து நாத்தம் வரக்கூடாது அப்படின்றக்காக ரூம் ஸ்ப்ரே வச்சு அடிக்கிறீங்க. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, அந்த நேரத்துக்கு அந்த எலி செத்த ஸ்மெல் இல்லாமல் அந்த ரூம் ஸ்ப்ரேவோட ஸ்மெல் வந்து சூப்பராக இருக்குது, அந்த ஃப்ராக்ரன்ஸ் சூப்பராக இருக்குது. அப்போ திரும்ப என்ன பண்ணுறீங்க, திரும்ப வரும்போது திரும்ப நீங்கள் பர்ஃப்யூம் எடுத்து அடிக்கிறீங்க. அந்த ஸ்மெல் வரும்போது திரும்ப அந்த பர்ஃப்யூம் எடுத்து அடிக்கிறீங்க, திரும்ப நல்லாயிருக்கு. அப்போ திரும்பவும் ஸ்மெல் வரும்போது என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, திரும்பவும் அந்த ஃப்ராக்ரன்ஸ் எடுத்து அடிக்கிறீங்க. அப்போது அந்த ஃப்ராக்ரன்ஸோட ஸ்மெல் எப்போ இருக்கோ அப்போ வரைக்கும் நல்லாயிருக்கும். அந்த ஃப்ராக்ரன்ஸ் வெளியே போனதுக்கப்புறம் அது காற்றோட காற்ற கலந்து வெளியே பரவிடுச்சு அப்படின்னா, திரும்பவும் இந்த எலி செத்த நாத்தம் என்பது அடிக்கும். அப்போது நீங்கள் இங்கே புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மெடிடேஷன் நீங்கள் பண்ணும்போது, இந்த யோக பயிற்சிகள்லாம் நீங்கள் பண்ணும்போது, இந்த கழிவுகள் என்பது வெளியேறதுக்கு தயார் நிலையில் உள்ளது. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அந்த 15 to 20 minutes உட்காந்ததுக்கப்புறம் திரும்பவும் நீங்கள் ஒர்க் ரீதியாக போயிடுறீங்க. அப்போது அது வெளியே ஏறாது. அப்போ நீங்கள் பண்ணக்கூடிய அந்த 15 to 20 minutes என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த சென்டர் இருக்கிற மாதிரி தான். அப்பப்போ நீங்கள் அந்த மைண்டை கண்ட்ரோல்குள்ளே வச்சுக்கிறீங்க. அப்புறம் திரும்பவும் என்ன பண்ணுறீங்க, எந்திரிச்சு போகும்போது திரும்ப அது பிரச்சனையை கொடுக்குது. அப்புறம் திரும்ப உட்காறீங்க, திரும்பவும் நல்லா இருக்குது, திரும்ப எந்திரிக்கிறீங்க, திரும்ப உட்காறீங்க. ஸோ இப்படியே தான் போயிட்டுருக்கு. அப்போ இது, இந்த கழிவுகள் எப்போ வெளியேறும் அப்படின்னா, நீங்கள் அதை கவனிச்சா தான் வெளியேறும். இந்த மாதிரி ஒரு கழிவுகள் நம்ம மைண்டில் இருக்குது, இந்த கழிவுகள் வெளியேறணும் அப்படின்னா, அது விழிப்புணர்வோடு இது ஏன் நான் வந்து இன்னும் நான் பிடிச்சி வச்சுருக்கேன் இந்த விஷயத்தை, இது ஏன் என்னை விட்டு போக மாட்டேது. நீங்கள் கழிவுகள் அப்படின்னு சொல்லக்கூடியது ஏதோ ஒரு கழிவு இருக்குன்றதுனால தான் அந்த கழிவுன்னு நீங்கள் அதை உபயோகப்படுத்துறீங்க, அந்த வார்த்தையை பயன்படுத்துறீங்க. அப்போ உங்களுக்கு தெரியும் என்ன மாதிரியான கழிவுகள் உங்களுக்குள்ளே இருக்குது அப்படின்றது உங்களுக்கு நிச்சயமாக தெரியும். உங்களுக்கு அந்த கழிவுகள் அப்படின்றதே தெரியல அப்படின்னா, நீங்கள் இந்த வார்த்தையை முதல்ல இந்த கொஸ்டினே நீங்கள் கேட்க மாட்டீங்க. அப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு என்ன கழிவுகள்ன்றது தெரிஞ்சிருக்கு, அதை எப்படி வெளியேற்றணும் அப்படின்னா, ஏன் இந்த விஷயம் இன்னும் எனக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்றது நீங்கள் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா, உங்களே நீங்கள் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிங்கன்னா, நிச்சயமாக அது வெளியேறுவதற்கு தயார் நிலையில தான் இருக்குது. அப்போ ஏதோ ஒரு கழிவுகளாக இருக்கட்டும், அது என்ன அப்படின்றதுலாம் நம்மளுக்கு ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு விஷயம் மாறும். அப்போ விழிப்புணர்வோடு இருந்து அதை கவனிக்கணும். நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் இந்த விழிப்புணர்வோடு இருக்கக்கூடிய விஷயங்களாக தான் இருக்கும். நான் சொல்லக்கூடிய விஷயம் கிடையாது, இது யார் சொன்னாலும் அதுதான். நீங்கள் விழிப்புணர்வோடு கவனிச்சிங்க அப்படின்னா, நிச்சயமாக வெளியேறிடும். ஏன் வெளியேறலை, நீங்கள் தானே தயார் நிலையில் இல்லை. ஒரு விஷயம் உங்களை விட்டு வெளியே போகல அப்படின்னா, நீங்கள் தயார் நிலையில் இல்லை. இப்போ சிகரெட் அடிக்கிறவன் ஏன் சிகரெட் விட முடியல அப்படின்னா, அவன் தயார் நிலையில் இல்லை. தண்ணி அடிக்கிறவன் ஏன் தண்ணி விட முடியல அப்படின்னா, அவன் தயார் நிலையில் இல்லை. அவன் செயல்படுத்தி அதை நிப்பாட்டிட்டான் அப்படின்னா, நிச்சயமாக நம்மளோட உடம்புக்குள்ளே அந்த ஆல்கஹால்ன்றது போகிறது கிடையாது. அதே மாதிரி அந்த ஸ்மோக்கும் நம்மளோட அந்த புகை என்பது உள்ளே போகிறது கிடையாது. நம்ம எப்போ இழுத்து வாய்க்குள்ள உள்ளே விடணுமோ அப்போ தானே போகுது. ஸோ அதே மாதிரி தான் அந்த கழிவுகள் நிச்சயமாக வெளியே ஏறும். எப்போது நீங்கள் விழிப்புணர்வோடு அதை கவனித்து இதை நான் வந்து வெளியே எடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ, அப்போது நிச்சயமாக போகும். ஸோ அந்த விஷயத்தை புரிஞ்சுங்க, எல்லாமே நம்மகிட்டேருந்து மாற்றக்கூடிய விஷயங்களாக தான் அதுதான் இருக்குமே தவிர, மற்ற இடத்தில் மாற்றக்கூடிய விஷயங்கள் அல்ல. ஸோ அந்த விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.